குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காராச்சாவி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. காரத்துலேயே ரொம்ப ஈஸியானதும் கூட சுலபமாக செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய காராச்சாவி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், உங்களுக்கு தேவையான டிப்ஸ் நிறைய இருக்கும். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தேவையான பொருட்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடலை மாவு ஒரு 2 கப்பு. எப்பயுமே வந்து கடலை மாவு 4 கப்புக்கு 1 கப்பு பச்சரிசி மாவு போடுறது தான் இந்த டிஷ்ஷு. இப்போ 2 கப்பு நம்ம கடலை மாவு எடுத்திருக்கோம், அதனால் 1/2 கப்பு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் 1/2 கப்பு பச்சரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் நல்லா தோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இதில் கலந்துக்குங்க. ஓமம் கொஞ்சம் கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நெய் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதை நல்லா போட்டு கலந்துக்கங்க, பிசறிக்கிங்க. இப்போ தேவையான தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா கெட்டியாக முறுக்கு மாவு பிசையிற மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் இந்த மாவை ஊறுச்சுனா போதும், உடனே நம்ம போட்டுடலாம். இந்த வீடியோவில் பார்க்குற பதத்துக்கு வந்ததுன்னா போதுங்க. சோடா உப்பு தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம், ஆனால் நான் போடலைங்க. வானலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதையும் முறுக்கு அச்சு 3 ஓட்டை இருக்கிற அச்சு தானே போட்டிருக்கிறோம், அதே மாதிரியே இதுவும் நம்ம முறுக்கு அச்சுக்கு உண்டானதையும் நம்ம போட்டுக்கலாங்க. இது வந்து நம்ம புளிஞ்சு போட வேண்டாம், அப்படியே டைரெக்டாகவே நம்ம புளியலாம் எண்ணெயிலேயே. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், டைட்டாலாம் இருக்காதுங்க. எண்ணெய் முறுக்கு மாதிரி வந்து லேட் ஆகாது, போட்ட உடனேயே உங்களுக்கு புசு புசுன்னு மேலே வந்துடும். கடலை மாவு நெய்யும் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால அடுப்பு ஃபுல்லில் தான் இருக்கணும், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். போட்ட 1 செகண்டில் நீங்கள் புளிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளறையே வெந்துடும். நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா திருப்பி 1 செகண்டில் வெந்துடும், எடுத்து வச்சிட வேண்டியதானங்க. இப்போ நீங்கள் இது இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தேவையான ஷேப்பில் நீங்கள் உடச்சிக்கலாம். நீங்கள் அழுத்தி தேய்ச்சி பிழிஞ்சு அதெல்லாம் வந்து ரொம்ப சிரமம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், முறுக்கு மாதிரியே இருக்கும், ஆனால் முறுக்கை விட இது ரொம்ப ஈஸியானது. வேகமாகவும் வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு, 2 இடு போட்டு எடுத்தோமா உடச்சமா ஆகிடும் உங்களுக்கு. டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க. செரிமானத்துக்கும் உங்களுக்கு ஓமம் எல்லாமே இருக்கிறதுனால, சீரகம் மிளகு எல்லாம் இருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்குங்க. உடச்சி விட்டு கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் போட்டு எடுத்து நீங்கள் ஸோ பண்ணிட வேண்டியதுதாங்க. இப்போ அருமையான காரச்சாவு, காரசாரமான காரச்சாவு எப்படி செய்கிறது, மிளகெல்லாம் போட்டு எப்படி செய்கிறதுன்றது இன்றைக்கி நல்லா டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.